வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையான அருமையான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா தட்டு இட்லி. இந்த தட்டு இட்லி ரொம்ப சாஃப்டாக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சரியான சாஃப்ட். இதை ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் ஈஸியாகவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். இது எல்லாமே ஊற வச்சு ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்ன காம்பினேஷன் இந்த தட்டு இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு அப்படின்னு பார்த்துருவோம். எந்த டம்ளரால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் எல்லாத்தையுமே அளந்திருக்கேன் நான். ஸோ இதில் வந்து இட்லி அரிசி 4 பங்கு, நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி அரிசி 4 பங்கு, நம்ம வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொங்கல் ரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பச்சரிசி 1/2 பங்கு. ஸோ 4 பங்கு இட்லி அரிசி, 1/2 பங்கு பச்சரிசி, உளுந்து 1 பங்கு, ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அந்த 2 டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும், போகிறோம் அந்த அளவுக்கு ஜவ்வரிசி இருந்தால் போகிறோம். அவல் 1 பங்கு. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ எவ்வளவு ஊற வச்சுருக்கேன், ஊற வைக்கிற டைம் பற்றி சொல்லிடுறேன். உளுந்து பொறுத்த வரைக்கும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. 2 அரிசி, பச்சரிசி இட்லி அரிசி ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜவ்வரிசியும் உங்களுக்கு ஒரு 5 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த மாவு ஜவ்வரிசியை ஊற வச்சு இப்படி கையில் எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மசியணும், அப்போ தான் அது வந்து நல்லா ஊறியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 ஹவர்ஸில் வந்து இது ஊறிடும். அவலை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் களைஞ்சிட்டு தண்ணி விட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம இட்லி அரிசி அரைக்கும் போது இது சூப்பராக ஊறிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல் முதல்ல நம்ம உளுந்தை வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டு எடுத்துப்போம். உளுந்தை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 வகையான அரிசி, அவல், ஊற வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தும் அரைச்சிடலாம். இப்போ அரிசி, ஜவ்வரிசி, அவல் எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து உளுந்தில் விட்டுடுறேன். அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இட்லி பேட்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ தேவையான உப்பும் போட்டுட்டதுனால இந்த கிரைண்டருக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலக்கி விட்டு அலம்பி இதிலே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா அப்படியே வந்து கையாலேயே கலக்கி இதை வந்து புளிக்க வைக்கணும். அடுத்து நல்லா உப்போடு சேர்த்து நல்லா கலக்கி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சுடுவோம். சீசன் உங்களுக்கு வந்து சம்மராக இருக்கிறதுனால ஒரு 6 மணி நேரத்தில் அது புளிச்சிடும். ஸோ அது புளிச்சு கொஞ்சம் பொங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். மாவு அரைச்சி கரைச்சி வச்சு நியர்லி ஒரு 7 மணி நேரம் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பொங்கிருக்கு. ஏற்கனவே இருந்த அளவுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இது பெரிய பாத்திரம், கால் பகுதி தான் இருந்தது, இப்போ ஒரு 1/2 பகுதி வந்திருக்கு. ஸோ இப்போ அதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டு இட்லி பாத்திரத்துக்கு ரெடியாக எல்லாம் எண்ணெய் எல்லாம் தடவி அந்த தட்டு இட்லி பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். இட்லி பானை அடுப்பில் வச்சாச்சு, தண்ணி நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம வந்து டக்குன்னு இட்லி பேட்டரெல்லாம் தட்டில் ஊற்றிட்டு வச்சிடலாம். 4 பிளேட் இருக்கக்கூடிய அந்த தட்டு இட்லி தான் எங்கிட்ட இருக்குது, அந்த செட்டு. இது ஒவ்வொன்றுலேயுமே நல்ல சைடு முதக்கொண்டு நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட தடவி நம்ம வந்து அதை கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இட்லி வெந்ததுக்கப்புறமா எடுக்க வரும். ஸோ நான் 3 பிளேட்டு வந்து எவ்வளோ ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் கேப் இருக்கும், உங்களுக்கு வழிய வழிய விடாமல் மேலேருந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதே மாதிரி இந்த கடைசி 4வது பிளேட்டையும் நல்ல மாவு விட்டுட்டு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி ஃபுல்லாக அந்த அளவுக்கு வந்து மாவு விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே நீட்டாக அடுக்கி உள்ளே வைக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ஊற்றி 4 பிளேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். ஸோ இட்லி தட்டில் வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 8 நிமிஷம் வந்து இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 8 நிமிஷம் இல்லை, நான் ஒரு 10 நிமிஷமே விட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்ம நார்மல் இட்லியை வந்து செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணிக்கலாம். ஒரு கருவேப்பிலை குச்சியோ இல்லை வந்து ஒரு ஸ்பூனோ எது வச்சு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ஒட்டாமல் வரும். அதை செக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் வந்து அந்த அளவுக்கு மாவு ஊற்றியுமே இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பலாக தான் இருக்குது.
ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். வச்சு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்கும். உடனே சூடாக எடுக்கும் பொழுது கொஞ்சம் கீழே பிளேட்டில் வந்து ஒட்டும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூனால் அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அப்படியே அந்த இட்லியை நம்ம நார்மல் இட்லி பிளேட்லேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே எடுப்போம். ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே அந்த தட்டில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறும்போது நமக்கு எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இட்லியும் கொஞ்சம் ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்படி எடுத்துடலாம். சாஃப்டாக இருக்கும், உங்களை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், பயங்கர சாஃப்ட்டு. இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நல்லா அப்படியே வந்து இதுக்கு அப்படியே கார சட்னி சாம்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே நம்ம இட்லிகளை எடுத்துடலாம். இந்த இட்லிகளை எடுக்கும்போது ஆறு இருக்கிறது வந்து கொஞ்சம் மஸ்ட்டு, அது வந்து அப்போ தான் நமக்கு நீட்டாக எடுக்க வரும். இல்லை ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆறு இருந்தது அப்படின்னா டப்புன்னு எடுக்க வந்துடும். ஸோ இது இன்னொரு பிளேட் எடுத்துடலாம். ஒரு சிலருக்கு வந்து ஆறு பிளேட்டு, ஒரு சிலருக்கு அஞ்சு பிளேட்டு, அது நம்ம வாங்கக்கூடிய கடைகள் அந்த மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து மாறுபடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து இதுதான் கிடச்சிது. அருமையான தட்டு இட்லி ரொம்ப சாஃப்டாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாம்பார் கார சட்னி அது எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன இதே அளவு ப்ரொபோர்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.